ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். வணக்கம் ஜோதிட அன்பர்களை, உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நான் நன்றி கூறிக்கொண்டு உங்களுடன் சில வார்த்தைகள் உரையாட இருக்கின்றேன். ஜோதிடம் என்ற கடலில் நான் நீந்தி சில முத்துக்களை எடுத்துள்ளேன். அந்த முத்துக்களை உங்களுக்கு தருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முன்பாக 7 வீடியோ நான் போட உள்ளேன். இந்த 7 வீடியோவில் என்னுடைய சாஃப்ட்வேரில் என்னென்ன உள்ளது, அதை எப்படி மக்களுக்கு பயன்படுத்தினால் வெற்றி அடையலாம் என்பதை பற்றி அதில் விரிவாக கூறியுள்ளேன். இந்த வீடியோவை எல்லாம் நீங்கள் பார்த்து அதில் உள்ள சூட்சுமங்களை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் நான் அதை வீடியோவாக நான் வெளியிட்டுள்ளேன். நீங்களாம் அதை கண்டுகளிக்குமாறு அன்புடன் வேண்டிக்கொண்டு, அந்த வீடியோவில் நிறை குறை இருந்தாலும் நீங்களாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எண்கணித சாஃப்ட்வேர் கற்பகத்தின் அஸ்ட்ரோ அப்படிங்கிற எண்கணித சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு விளக்கம் தரப்போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுளில் போனீங்கன்னா, அது கூகுளில் போய் என்னுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும். அப்போ www கற்பகவர்த்தினி அஸ்ட்ரோன்னு போட்டிங்கன்னா போதும். www.கற்பகவர்த்தினி அஸ்ட்ரோங்கிற வருங்க மேலே எழுதிக்கும் வருங்க, அந்த மாதிரி கற்பகவர்த்தினி அஸ்ட்ரோ.com போட்டிங்கன்னா போதும். நம்முடைய என்னுடைய வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அந்த வெப்சைட்டில் உள்ளே போனீங்கன்னா இப்போ நீங்கள் காணக்கூடிய இந்த மாதிரி இரண்டு அது உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் சரஸ்வதி, கணபதி, மகாலட்சுமி இந்த மூணும் வரும். கற்பகத்தினி ஜோதிட ஆராய்ச்சி மையம்னு இருக்கும். அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் கூகுள் ப்ளே ஸ்டோர்னு இருக்கும், இன்னொரு பக்கம் சாஃப்ட்வேர்னு இருக்கும். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்படி உள்ளே போகும். உள்ளே போச்சுன்னா கற்பகத்தினி ஜோதிட ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற நேமோட முன்னாடி பார்த்த படங்களோடு இருக்கு. பக்கத்தில் உங்களுக்கு தரப்பட்ட பாஸ்வேர்டும் இருக்கு. உங்களுக்கு என்ன ஃபோன் நம்பர், 10 டிஜிட்டல் ஃபோன் நம்பர் கிடைக்கும். அந்த 10 டிஜிட்டல் உங்களுக்கு கொடுத்த நம்பரை நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா போட்டு முடித்தோடனே அடுத்ததாக கீழே உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தந்திருக்கோம் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டிங்கன்னா போதும். போட்டு லாகிங் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி கற்பகத்துக்கு ஜோதிட ஆராய்ச்சி மையம்னு வரும். மேலே வந்து இதுக்கு எவ்வளோ நாள் லைசன்ஸ் இருக்குதுங்கிறத தெளிவாக காட்டும். நீங்கள் அதுக்கு அடுத்ததாக அந்த ஜாதகருடைய பெயரை போடுறீங்க. எந்த ஒரு ஜாதகருக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அவருடைய நீங்கள் பெயரை போடலாம். சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா அவருடைய பேர் ராஜா அப்படின்னு வச்சிங்கன்னா ராஜான்னு நீங்கள் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக அவருடைய பிறந்த தேதியை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ அவருடைய எனக்கு ஒரு ஜாதகத்தை பொதுவான ஜாதகத்துக்கு எடுத்துக்கிறேன். அவர் வந்து அவருடைய ஜாதகத்தினுடைய டேட்டா பார்த்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். அவர் 2/12/1972 அவர் பிறந்திருக்கார். அவர் பிறந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை 9:40 பிறந்திருக்கார். காலை 9:40 ஏஎம். இங்கே ஏஎம்ங்கிற இடத்தனா நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அவர் ஆனா பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆண். ஒன்று ஆணுங்கிற இடத்த நம்ம கிளிக் பண்ணுறோம். அவர் பிறந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு, ERODE ஈரோடு நீங்கள் போட்டால் போதும். போட்டு அதுக்கு கீழே அந்த பச்சையில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் எனது புலன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்டேட் பச்சை கலரில் வந்து நிற்கி அப்படின்னா இது அப்டேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுடைய விஷயங்களை இங்கே டிஸ்பிளேயில் பார்க்கலாங்கிறத அது உறுதி பண்ணி காட்டுது. அப்போ உடனே நீங்கள் முதல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் பணம்ங்கிறது ஒன்று தேவை. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இது ஒன்று நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. பணம் தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி முதலாக இருக்கிறதும். எதிரையும் பணம் இல்லைன்னா இன்றைக்கி மதிப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்ல ஆயிடுச்சு. அப்போ இவர் எவ்வளோ தூரம் பணத்தை
ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவருக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இவர் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம் அவர்கிட்ட இல்லை. என்ன காரணம்னா, இந்த மீட்டரில் இங்கே காட்டலை, 1% தான் காட்டும். இப்போ 1% பணத்தை ஈர்க்கிறதுங்கிறது வந்து ஒரு 0 போடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக இங்கே 1% போட்டுருக்கு. அதாவது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, பணமே இல்லாமல் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. எப்படியாவது பணம் அவங்க அவங்க குறைவாக வச்சுருப்பாங்க, அப்படி தான் எடுத்துக்கணும். அதாவது பணமே இல்லைங்கிற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து 1% கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு பணத்தை ஈர்க்க முடியாதுங்கிறத இங்கே காட்டுது. சரி, அதுக்கு அடுத்ததாக இது மேலே பார்த்தீங்கன்னா பணம் விரும்பின்னு விடுவாங்க. அப்படின்னா ஒரு பணத்தை எவ்வளோ தூரம் ஈர்க்க முடியுங்கிறது தான் இந்த கான்செப்ட். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவருடைய உழைப்பு. இப்போ இந்த உழைப்புங்கிற நம்ம பட்டின கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே இவர் எவ்வளோ தூரம் உழைப்பை எடுக்க முடியும்னா 30% இவர் உழைக்க முடியும்னு சொல்லுது. இவருடைய உடல் 30% உழைப்பாக அவருடைய உடல் தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, மினிமம் வந்து ஒரு மனிதருக்கு வந்து எவ்வளோ குறைஞ்சபட்சம் 30% இருந்தாவே போதும். அப்போ இவர் உழைப்புங்கிற சப்ஜெக்ட் இவர் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய ஒரு தகுதி உள்ள நபராக நம்ம சாஃப்ட்வேரில் இங்கே காட்டுது. அதுக்கு அடுத்ததாக இவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ அதிர்ஷ்டத்தை கிளிக் பண்ணோம்னா இவருக்கு எவ்வளோ சதவீதம் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு 70, அதாவது 70% அதிர்ஷ்டம் இருக்கு போதும். 100% யாருக்குமே இருக்காது, ஆனால் ஒரு 70% அதிர்ஷ்டம் இருக்குது. அப்போ இவருக்கு அதிர்ஷ்டம் உள்ள ஒரு நபர், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்லை. அதுக்கு அடுத்ததாக இவருக்கு உணர்ச்சி அப்படிங்கிறத இருக்கான்னு பார்க்கணும். உணர்ச்சினா பந்தா, பாசம், கோபம் இது எல்லாமே சேர்ந்தது. இவருக்கு 30% உணர்ச்சி இருக்கிறது. இப்போ ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு நபர் அப்படின்னா பந்த பாசத்துக்கு ஒரு அடிமையான நபர். கண்டிஷனாக 30% இருந்தாவே போதும். 50% வரை 70 இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதுக்கு ஆட் பண்ணணும். இருக்கிறதே அதை ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதற்கு அடுத்ததாக இவருடைய அறிவு. மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்குமே அறிவு இருக்கும். இங்கே அந்த அறிவை எவ்வளோ தூரம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இவருக்கு 70% அறிவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 70% அறிவு இருக்குது. அப்போ இவருக்கு ஒருத்தர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, இவருக்கே எல்லாமே தெரிய மாதிரி தான் இங்கே நாம் பார்க்குறோம். இப்போ இந்த ஜாதகருடைய அறிவு நாம் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக இவருடைய திட்டம், அதாவது பிளானிங். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிளானிங்னு ஒன்று வேணும். பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதை தேர்ந்தெடுத்த சக்ஸஸ் ஆகுங்கிறது தான் பிளானிங். இப்போ அவன் போட்ட பிளானிங் சக்ஸஸ் ஆகிடுச்சப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லா விஷயத்தையும் பிளானிங் இல்லாத மனிதர்கள், சுருக்கமாக சொல்லப்போனால் சேமிக்க தெரியாத மனிதர்களாக இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு கண்டிஷனாக பிளானிங் தேவை. இப்போ இவருடைய பிளானிங் எப்படி இருக்குங்கிறத இந்த கிளிக் பண்ணோம்னா நமக்கு தெரிய போதும். இப்போ இவருக்கு பிளானிங்கே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல எதை செய்யணுங்கிறது இவருக்கு தெரியாமல் இருக்காது. எந்த இடத்துல ஒரு வேலை செஞ்சால் சக்ஸஸ் ஆகும்போது இவருக்கு பிளானிங் ஆகாது. இவர் நினைக்கக்கூடிய இடத்துல அந்த விஷயம் சக்ஸஸாக இருக்காது. இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு இப்போ திருப்பூரில் பொலின் கம்பெனி வச்சிங்கன்னா பொலின்கான ஆர்டர் கிடைக்கும். அதே பொலின் கம்பெனி இல்லாத ஒரு பகுதி கோயம்புத்தூரில் கொண்டு போய் அந்த கம்பெனி வச்சிங்கன்னா பொலின்கான ஆர்டர் கிடைக்காது, அதுக்கான மூலப்பொருட்கள் கிடைக்காது, அதற்கான வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க. அதனால் இவங்க பிளானிங் இல்லாத இடத்துல ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இவங்க ரொம்ப சிரமப்பட்டுருப்பாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இவங்க வந்து படிப்பை தேர்ந்தெடுக்கிறது ஒரு ஃப்ரெண்டு படிக்கிறான்னு சொல்லி அந்த படிப்பை தேர்ந்தெடுத்துருவாங்க. அந்த மாதிரி பிளானிங் இல்லாமல் இவங்களுக்கு தகுதி இல்லாத தேர்ந்தெடுத்துட்டு சிரமப்படுறவர்களெலாம் பார்த்திங்கன்னா இந்த திட்டங்கிறது இல்லாமல் இருக்கும். இந்த திட்டத்தை இல்லாமல் இருக்குது, இந்த திட்டத்தை எப்படி உருவாக்க முடியும், எப்படி நம்ம அந்த திட்டத்தை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்ட்வேரில் சொல்லுது. அப்போ இவருடைய ஜாதக அமைப்படி வந்து பார்க்கும்போது இவர் வந்து சுக்கரன், புதன், கேது இந்த 3 கிரகங்களை வழிபாடு பண்ணும்போது இவருக்கு திட்டங்கிறது கிடைக்குங்கிறது தான் மாற்றுக்கருத்தில். அப்போ இவர் ஜாதகத்தில் இவர் என்ன லக்னத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர் லக்னத்தில் பிறந்திருக்காரு. இப்போ மகர் லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் 5-10 கதிபதி ஆகி, புதன் வந்து 9 கதிபதி ஆகியும், கேது 6 இடத்துல இருக்கிறான். அப்படி பார்க்கும்போது இவருக்கு சுக்கரனுடைய வழிபாடு செய்வதே மிகச்சிறந்தது. அப்போது வருடத்தில்
ஒரு மாதத்தில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிளானிங் போடுறார், ஒரு இடத்த வாங்குறார் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருனாவே அவர் ஒரு சுக்கர பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். கஞ்சனூர் போய் சுக்கர பகவானை தரிசனம் பண்ணலாம், இல்லை ஸ்ரீரங்கம் போய் பெருமாளையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதை பண்ணிட்டு வந்தாவே அவர் பிளானிங் வந்துடும். இந்த பிளானிங்கை வந்துடுமா, அதே மாதிரி கேது வழிபாடு பண்ணலாம். ஒரு பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தாவே போதும் இவருக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த ஜாதகத்தில் இருக்கிற நல்ல பாசிட்டிவான கிரகங்கள் எடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக வேலை செய்ய. இப்போ இந்த கேது இவருக்கு ஆறாம் இடத்துல இருக்குது, அதனால் நம்ம ஒன்றும் ஆறாம் இடத்துல இருக்கிற கிரகத்தை வணங்கினா மோசமாயிரும்னு நினைக்கூடாது. கண்டிஷனாக ஆறாம் இடத்துல இருந்தாலும் இவருக்கு நன்மை செய்யும். இந்த கிரகங்கள் வந்து கண்டிஷனாக நன்மை செய்யும். அப்போ இவர் சுக்கரன் புதன் கேது இந்த மூன்று கிரகங்களுடைய ஏதோ ஒரு கிரகம் இவர் ஜாதகத்துக்கு பலமாக இருக்கிற கிரகத்தை வழிபாடு பண்ணால் போதும். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் சுக்கரன் வழிபாடு இவருக்கு காலச்சிறந்தது. இப்போ சுக்கரன் வழிபாடு செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை வந்து சுருக்கமாக சொல்லப்போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தரிசனம் பண்ணலாம். ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமா கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தரிசனம் பண்ணலாம். அல்லது அலங்கார தெய்வம்னு சொல்லுவாங்க, ரொம்ப அலங்காரமாக பண்ணக்கூடிய பெண் தெய்வ வழிபாட்டை இவர் செய்யலாம். அதே மாதிரி பெருமா கோயிலுக்கு சென்று வரலாம், பெருமா கோயிலுக்கு சென்று வரலாம். அதே மாதிரி பிள்ளையார் அந்த கணபதி வழிபாடு இவருக்கு செய்யலாம். இவங்களுடைய மந்திரங்களை கூட இவங்க யூஸ் பண்ணலாம். இப்போ பொதுவாக நம்ம எந்த ஒரு கிரகத்தினுடைய நமக்கு தேவையோ அந்த கிரகத்தினுடைய மந்திரங்களை நாம் ஜெபிக்கலாம். அந்த மந்திரங்களை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பண விரும்பிங்கிறது இல்லாததுனால அவர் வந்து சூரியன் ராகு கேது. இப்போ சூரியனுடைய காயத்ரியை சொல்லலாம். இவர் சுக்கரனுடைய காயத்ரி அந்த திட்டமில்லாதனால சுக்கரனுடைய காயத்ரியை சொல்லலாம், புதனுடைய காயத்ரியை சொல்லலாம், கேதுனுடைய காயத்ரியை சொல்லலாம். சொன்னாவே போது இவருக்கு திட்டங்கள் கைகூடி வரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவர் அதே மாதிரி இந்த பணம் விரும்பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சூரியன் காயத்ரி சொல்லலாம், ராகு காயத்ரின்னு சொல்லலாம், கேது காயத்ரின்னு சொல்லலாம். இதில் ஒன்று மாற்றுக்கிறது. இப்போ சூரியனுடைய விஷயத்தை ஏட் பண்ணலாம் அதிகமாக. இப்போ சூரியனுடைய விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உணவு மூலமாகவும் இங்கே பரிகாரத்தை தேடிக்கலாம். இப்போ உணவு மூலமாக என்ன மாதிரி பரிகாரத்தை தேடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுக்கு வந்து கோதுமை சப்பாத்தி சாப்பிட்லாம் அதிகமாக, ராகு உளுந்து வடை சாப்பிட்லாம், கேதுக்கு கொள்ளு சாப்பிட்லாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த திட்டம்ங்கிறது அவருக்கு இல்லாமல் இருக்கிறதுனால இவர் வந்து சுக்கரனுடைய மொச்சை பயிர் வாரத்தில் ஒரு நாள் உணவுல சாப்பிட்லாம், அது புதன்கிழமை மணிக்கு சாப்பிட்டா ரொம்ப சூப்பர். அதே மாதிரி புதனுடைய உணவு பாசிப்பயிர் சாப்பிட்லாம். அதே மாதிரி துளசியுடைய தலையை சாப்பிட்லாம், புதன்கிழமை துளசி சாப்பிட்லாம். அதே மாதிரி கேதனுடையதை ஆக்டிவேட் பண்ணலாம், அதாவது அருகம்புல் சாறு சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டாவே அவருக்கு இந்த பிளானிங் திட்டம்லாம் வந்தது. இந்த பிளானிங் அப்படின்னா என்னென்னாங்க, ஒருத்தருக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் இருக்குது, அதுக்கான பொருளும் கொண்டு வந்து ஓட்டுருவார், எப்படி கட்டணுங்கிறது ஒரு பிளானிங் இல்லாமல் உட்காந்து தவிப்பார். அது மாதிரி தான் இது. இந்த பிளானிங்கான தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது இவருக்கு மிக அற்புதமாக பிளானிங் கிடைக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவர் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்க மருந்து கீழே சூரியன் ராகு கேது இந்த மூணு கிரகங்களை வழிபாடு செய்யணும். இந்த மூணு கிரகங்களுடைய வழிபாடு இவருக்கு செய்யும் பொழுதும் இவர் பணம் இவரை நோக்கி வரும். இவர் இதுக்காக பணத்தை நோக்கி காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இவரை நோக்கி பணம் வரும். இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை ஈர்க்கிறது, எல்லாரும் எல்லாத்தையும் ஈர்க்க முடியாது, இவர் பணத்தை ஈஸியாக ஈர்த்துருவார். அப்போ இவருடைய ஜாதக அமைப்படி வந்து பார்க்கும்போதும் பணம் வந்து அற்புதமாக ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இவருக்கு வரப்போகுது. எப்படி வருது அப்படின்னா இந்த சூரியன் ராகு இந்த மூன்றை வழிபாடு செய்தால் இவர் வெற்றி அடையலாம்ங்கிறதா மாற்று கருத்தில். சரி, இவர் வெற்றி அடையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சூரியனை வழிபாடு பண்ணணுமா, ராக வழிபாடு பண்ணணுமா, கேத வழிபாடு பண்ணணுமா அப்படிங்கிறத எப்படி தீர்மானிக்கிறது. மூணு கிரகம் கொடுத்துருக்கோம். இந்த மூணு கிரகத்தில் நீங்கள் எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுறதுங்கிறதுக்காக போகும்போது அப்போ இவருடைய ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம். இந்த இடத்துல எண்கணிதத்தை விட்டு போட்டு இப்போ ஜாதகத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ இவருடைய ஜாதகத்தை எடுத்திங்கன்னா என்ன காட்டுது, இவருடைய மகர லக்னம், இவருடைய நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம். சரி, அப்போ இந்த ராகு கேது சூரியன் இந்த மூணு கிரகத்தில் இவருக்கு எது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து
ராகு 12ஆம் பாவத்தில் இருக்கிறாரு, கேது 6ஆம் பாவத்தில் இருக்கிறாரு, சூரியன் 11ஆம் பாவத்தில் இருக்கிறார். இருந்தாலும் அவர் 8ஆம் வீட்டு கதிபதியாக 11ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கிறார். இப்போ இந்த 11ஆம் பாவத்தில் உட்காந்துக்கிறதுனால இவர் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வழிபாடு செஞ்சால் போதும், இவர் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தகுதி உருவாகிவிடும். சூரியன் வழிபாடு செய்யலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ராகு வழிபாடு செய்யலாம். ஏன்னா தனகாரகனோட குரு உட்காந்துக்கு 12ஆம் பாவங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனகாரங்கிறவன் குரு பொதுவாக காமனா, இப்போ தனகாரனோட ராகு சேர்ந்திருக்கிறதுனால இவருக்கு வந்து ராகு வழிபாடையும் எடுத்துக்கலாம். இந்த ராகு வழிபாட்டை செய்யலாம். அப்போ ராகு வழிபாட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுங்கிறது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள். இப்போ இவருடைய ராகு என்ன வீட்டில் இருக்கும், ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் பெண் வீட்டில் பார்த்தீங்கன்னா, இவருக்கு இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு எந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் வீட்டில் இருக்கும், ஆண் வீட்டில் இந்த ராகு இருக்குது. அப்போ இவங்க இந்த ஆண் வீட்டில் இருக்கிறதுக்கு பெண் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் வீட்டில் இருக்கிறது வந்து அப்பானுடைய அப்பா, அதாவது பாட்டன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பகுதியில் அப்பார்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் கோவை பகுதியிலலாம் அப்பார் அப்பார்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அப்பனுடைய அப்பாவுக்கு அப்பார்னு சொல்லுவோம். ஒரு ஏரியாவில் பாட்டன்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் பாட்டனுக்கு திதி தர்ப்பணம் பண்ணால் போதும். அதாவது இவர் பாட்டனை நினச்சி அவருக்கான திதி வழிபாடுகளை செய்வோம். அதாவது பித்ரு பூஜைன்னு சொல்லுவோம். இந்த பித்ரு பூஜையை செய்யும்போது இவருக்கு தானாக பணம் தேடி வந்துடும். இவர் பணத்தை நோக்கி ஓடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவரும் பணத்தை இவரை நோக்கி பணம் வரும். இந்த ராகுனுடைய வழிபாட்டை இவர் செய்யணும். அப்போ பித்ருக்களுக்கான பூஜைகளை, அதாவது ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு பூஜை செய்யணும். அதே மாதிரி தை மாதம் அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். புரட்டாசி மகாள அமாவாசையில் இவர் செய்யலாம். அது மட்டுமல்ல, மாதந்தோறும் அமாவாசை அன்று, அமாவாசை எப்போ வருதோ இந்த அமாவாசையில் இவர் பித்ருக்களுக்கு உணவளித்தல், அந்த காகத்துக்கு உணவளித்தல் மிக சிறந்த பலனை இவங்களுக்கு தரும். பணத்தை இவங்களை நோக்கி வர்றதுக்கான வழிகள் கிடைக்கும். அதே போல் வயதானவர்களுக்கு பாட்டன் பாட்டி, அதாவது பாட்டன் வயது இருக்கிறவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். அதே போல் புற்று வழிபாடு செய்யலாம். ராகு காலத்தில் சுருக்கமாக அவருக்கு இருக்கிற ராகு வந்து தனுசு அப்படிங்கிற வீட்டில் இருக்குது. நீங்கள் மீண்டும் உங்களுக்கு அதை காட்டுறேன். தனுசில் இருக்கிறதுனால வியாழக்கிழமை ராகு காலத்தில் அவர் போய் புற்றுக்கு பால் ஊற்றுதல், புற்று ஏதாவது பக்கத்தில் கோயிலில் இருக்கக்கூடிய புற்றுக்கு வழிபாடு பண்ணலாம். அல்லது கிராமப்புறத்தில் வாழ்கிறாருன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு புற்றுக்கு போய் ராகு காலத்தில் பாலோ முதல்ல தண்ணீரில் அந்த புற்றுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அதை கழுத்தாக பால் பாலை அந்த புற்றுக்கு ஊற்றி மஞ்சள் குங்குமம் தூவி விட்டுட்டு பக்கத்தில் ஒரு கற்பூரத்தை ஏற்று, அதாவது புற்று மேலே கற்பூரத்தை ஏற்றக்கூடாது, கொஞ்சம் தள்ளி அந்த புற்றுக்கு சேதாரம் இல்லாமல், அதாவது தன்னுடைய வீட்டில் நெருப்பை வைக்கக்கூடாது, நம்ம வழிபாடு பண்ணுறோம் ஜோதி வழிபாடு பண்ணுறதுனால கொஞ்சம் தள்ளி ஏதோ ஒரு அந்த புற்றுக்கு எந்த விதமான சேதாரங்கள் இல்லாமல், அந்த அந்த புற்றுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் சூடத்தை பற்ற வச்சு அந்த புற்றை ஊதுபத்தி அகர்பத்திகள் மூலமாக காட்டி நீங்கள் வழிபாடு பண்ணி அந்த புற்றை தொட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா, தொடர்ந்து ராகுனுடைய காலம் என்றால் 18 என்று சொல்வார்கள், 18 வருடம். அதேபோல் 18 வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து வியாழக்கிழமை இந்த வழிபாடை செய்து வந்தீர்கள் என்றால் வெற்றி உறுதி என்பது எவ்வித மாற்று கருத்துமே இல்லை. இந்த பித்ருக்கள் பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். செய்ய செய்ய நீங்கள் எவ்வளவு காலங்கள் செய்கிறீர்களோ செய்ய செய்ய உங்களுக்கு பணவரவு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். செய்யும் தொழில் மூலம் பணம் வரவு வரலாம். அதே மாதிரி எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இதை அனைவரும் பயன்படுத்தி வெற்றி வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நீங்கள் குரு சுருக்கமாக சொல்ல போனால், இந்த ஜாதகருக்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி அப்படிங்கிற கான்செப்டுக்கே போகணுங்கிற அவசியம் இல்லை. அதை வந்து
இந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு என்ன ஒரு உங்களுக்கு என்ன இல்லையோ, பொதுவாக பணம், உழைப்பு, அதிர்ஷ்டம், உணர்ச்சி, அறிவு, திட்டம், இதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று விஷயம் இருக்குது. நான் ஒவ்வொரு ஜாதகங்களை போடும்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இவருக்கு வந்து எல்லாமே இருந்தாலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இல்லாத ஒரு காரணத்தினால் அவர் வந்து பணம் இல்லாத ஒரே காரணத்தினால் வந்து எல்லா விஷயங்களும் இருந்தாலும் பணத்தை ஈர்க்க முடியல. இப்போ பணத்தை ஈர்க்கிறதுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில விளக்கம் சொல்லணும். ஒருத்தர் ஒரு கடை வச்சுருக்கிறாரு, தினம் 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவார். அதே கடையில் இன்னொருத்தர் வந்து எல்லாம் அது இந்த பொருள் வச்சுருக்கிற மாதிரி அவரும் எல்லா பொருளும் வச்சுருப்பார். அவர் ஒரு 2,000 ரூபாய்க்கு தான் வியாபாரம் பண்ணுவார். அவருக்கு அவ்வளோதான் ஆகும். ஏன்னா அந்த மற்ற கடைக்காரரோட இவருக்கும் ஒரு அருமையான பொருளெல்லாம் வச்சுருப்பார். ஏன்னா ஒரு பிளானிங் இருக்குது, திட்டம் இருக்கிறதுனால அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தை கலெக்ட் பண்ணிக்கிற இவருடைய திட்டத்தை நம்ம பேசலாம். இவருக்கு வந்து திட்டம் இல்லை. அதாவது இவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பார்ப்போம் பணத்தை பார்க்குறோம், அதுக்கடுத்து உழைப்பை பார்க்குறோம். இப்போ இவருக்கு 30% உழைப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவார், இவர் உழைப்பை வந்து அருமையாக காட்டுவார், ஆனால் பணத்தை ஈர்க்க முடியாது. அப்போ அந்த பணத்தை ஈர்க்கறதுக்கு தான் நம்ம புற்று வழிபாடு செஞ்சால் போதும். ராகனுடைய வழிபாடு, முன்னோர்களுடைய வழிபாடு, இதை செய்யும் பொழுது அவருக்கு கண்டிஷனாக பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அந்த பண விரும்பிக்காக இவருக்கு 3 தெய்வம் கொடுத்துருக்குறோம். இதில் இன்னொரு ரகசியத்தை நாம் சொல்லலாம். என்ன ரகசியம் அப்படின்னா, இந்த 3 கிரகங்களும் அவருக்கு தெரியும். இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்குதுன்னு நம்ம நினைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இதில் 1 சூரியன், 2 ராகு, 3 கேது. இந்த 3 நாம் வழிபாடு செய்யலாம், ஒன்றும் இல்லை. அப்போ பாட்டி வழிபாடு செய்யலாம். அந்த பாட்டிங்கிற கிரகம் எங்கே இருக்குது, ஆண் வீட்டில் இருக்கா பெண் வீட்டில் இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா அதுவும் அவருக்கு ஆண் வீட்டில் தான் இருக்குது. அப்போ ஆண் வீட்டினுடையன்னா தந்தையினுடைய அம்மாவை வழிபாடு பண்ணுதல், தந்தையினுடைய அம்மாவை வழிபாடு செய்தல், பாட்டி வழிபாடு செய்தல். அப்போ பாட்டிக்கு திதி கொடுத்தல், பாட்டி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குதல், அப்பா இருந்தால் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். அதே மாதிரி அம்மா வழியும் எடுத்துக்கலாம், அதனால ஒன்றும் தவறு கிடையாது. அது அவன் இங்கே எங்கள் பகுதியில் அம்மத்தான்னு சொல்லுவோம். அம்மத்தா கிட்டே ஆசி வாங்கலாம், அப்பிச்சிக்கிட்ட ஆசி வாங்கலாம். இந்த முன்னோர்கள், அதாவது வயதானவர்கள், அவங்களையும் நாம் நினச்சி பிரார்த்தனை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பாருடைய அந்த கடை வச்சுருந்தாருனா கடையில் அப்பாருடைய போட்டாவை அவர் மாட்டிக்கலாம். போட்டாவை வாண்டி அவர் இருந்தார், அதாவது மறைந்து விட்டார்னா அந்த போட்டாவை நீங்கள் மாட்டி அவருக்கான காலையில் அவர் வந்தோன்னே அவருக்கு ஒரு மாலை பூ வச்சு ஒரு அகர்பத்தி காட்டலாம். உங்கள் கடையில் செல்வ செழிப்பார். பாட்டி இருந்தால் பாட்டியினுடைய போட்டாவை வச்சு வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி தந்தையர் இல்லாமல் இருந்தார்னா அவர் தன் சூரியனுடைய காரகம் வரனால தந்தையரை போட்டாவை வச்சு அவர் வழிபாடு பண்ணும் பொழுது அவருக்கு பொருளாதாரத்தை பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு கிடைச்சிடும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. இதை வந்து கண்கூட என்னுடைய கிளைண்ட்களுக்கு நான் நிறையா சொல்லி அவங்க பணப்பிரச்சனைகளை தீர்ந்துருச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க அதாவது அவங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி பணம் வரும். அதுக்காக எல்லாரும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக முடியாது. பணமே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறையா வீட்டில் பணம் விஷயத்தில் போடுற நிலைமைக்கு வரலாம். அது 1,000 ரூபா வச்சுக்கலாம், 10,000 வச்சுக்கலாம், 1,00,000 வச்சுக்கலாம். கண்டிச்சுன்னா அவருக்கு தேவையான பணம் இறைவனால் கிடைக்குங்கிறத மாற்றுக்கிறதுல. இதில் அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, 12 திசை நடக்குது, 8 திசை நடக்குது, 6 திசை நடக்குது அப்படிங்கிற காலத்திலலாம் கூட நீங்கள் பண பற்றாக்குறையே வராது. இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த இடையூறே வராது. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா இவர் உழைப்புங்கிறத பார்க்குறோம். பணத்தை நம்ம பார்த்து முடிஞ்சது அடுத்து உழைப்பை பார்க்குறோம். உழைப்பு இவருக்கு 30% இருக்குது. அதனால் உழைப்பு வேண்டிய அவசியமே இல்லை. இவர் எந்த நேரத்திலும் உழைப்பை தயாராக இருக்கிறாருன்னு அர்த்தம். இவர் எப்படி உழைக்கணுங்கிறத அவருக்கு தெரியும். அதாவது உழைப்பு அப்படின்னா காலையில் 6 மணிக்கு போவோம்னா 6 மணிக்கு போயிடுவார், 7 மணிக்கு போவோம்னா 7 மணிக்கு போயிடுவார். அந்த உழைப்பை பண்ணுவோம். அப்படி உழைப்பு இல்லாத நபர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், ராகு, சனி இதனுடைய வழிபாட்டை செய்யணும். அப்போ இவருக்கு இருக்கிறதுனால அது செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்ததாக அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப தேவையான விஷயம். அதிர்ஷ்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. எதுக்கு எடுத்தாலும் அதிர்ஷ்டம் வேணும். ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதைய சூரியன், செவ்வாய், குரு வழிபாடு செய்யலாம். அது இல்லாத ஜாதகங்களுக்கு அது எப்படி செய்யலாங்கிறத
நான் உங்களுக்கு அடுத்த ஜாதகத்தில் காட்டுறேன். அதுக்கு அடுத்ததாக உணர்ச்சி. இந்த உணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இவங்க உணர்ச்சி யாருக்கு இருக்கா, இவங்க டென்ஷன் பார்ட்டின்னு நான் சொல்லுவேன். கோபக்காரர், ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க, அவன் கோபக்காரன் இருந்தாலும் குணம் உள்ளவன் சொல்லுவான். ஒருத்த கோபமே வழினா அவங்ககிட்ட குணம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவன் பெருசாக கண்டுக்க மாட்டான் எதையுமே. அப்போ இவருக்கு அதாவது உணர்ச்சிங்கிறது வந்து கோபம், பாசம், பந்தம் சொல்லுவாங்க. ஒருத்தரை வந்து இந்த உணர்ச்சி ஒரு ஆளுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அவர் ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த உணர்ச்சி உள்ளவர் தான் அவரை பற்றி வேதனைப்பட்டு ஓடி தூக்குவார், காப்பாற்றுவார், அவருக்கு எதாவது கொடுக்கணும், அதுக்கான உதவிகளை அவர் செய்வார். உணர்ச்சி இல்லாத இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வாட்டுக்கு அப்படியே விலகி போயிட்டே இருப்பாங்க. இதை நீங்கள் அந்த இடத்துல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உணர்ச்சிங்கிறத நம்ம மனச்சாட்சின்னு கூட எடுத்துக்கலாம். இவங்களுக்கு அந்த உணர்ச்சி இல்லாத நபர்கள் பார்த்தா மனச்சாட்சி இல்லாமல் செயல்படுவாங்க. ஒருத்தரை பற்றி இவங்க நினைக்க மாட்டாங்க, தன்னுடைய விஷயத்திலேயே குறிக்கோளாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு உணர்ச்சி உள்ள மனிதர்கள், பண்ட பாசங்களுக்கு அடிமையாகுவாங்க. அடுத்தவங்களுடைய ஒரு விஷயத்தை சொன்னால் இவங்களால் முடிஞ்ச உதவி செய்வாங்க, அடுத்தவங்க மேலே பரிதாபப்படுவாங்க, வாசப்படுவாங்க. இதுதான் உணர்ச்சின்னு பிறகு கூட பிறந்த சகோதரி இருந்தால் அந்த சகோதரிக்கு வேணுங்கிற உதவிகள்லாம் இவங்க செய்வாங்க. இந்த உணர்ச்சி இல்லாமல் தான் வாசத்துக்கு அடிமையாகாமல் கல்யாணம் முடிச்சோம்னா கண்டுக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் சங்க கூட பிறந்த உறவுகளோட அனுசரித்து அந்த உறவுகளை இழுத்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த உறவுகளோட தொடர்ந்து தொடர்புலேயே இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க உறவை மறந்துடுவாங்க, இவங்கெல்லாம் மறக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு இருந்தனா ரொம்ப சிறப்பாக அந்த பெண்ணை எல்லாத்துக்கிட்டே அனுசரித்து போவான், உணர்ச்சி பசுப்பட்டு எல்லாத்துக்கிட்டே அன்பாகவும் பாசமாகவும் இருப்பான். அதுக்கு அடுத்ததாக இந்த அறிவுங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த அறிவு அப்படின்னு சொன்னிங்கன்னாவே இவருக்கு 70% காட்டுது போதும். இவருடைய அறிவு நல்ல அறிவு அப்படின்னா, அந்த அறிவுனா என்ன அப்படின்னா, ஒரு அறிவு இருக்கிறவங்க கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டான், அறிவு இல்லாத சம்பாதிக்கல அப்படிங்கிறதுக்கும் இங்கே சம்மந்தம் இல்லை. பணம்ங்கிறது வேறு, அறிவுங்கிறது வேறு. அறிவு உள்ளவங்கிட்டவங்கிட்ட தான் பணம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அறிவு இல்லாத அளவு மிகப்பெரிய பணக்காரராக இருக்காங்க கண்டிஷனாக. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ஜாதகங்களை நான் பார்த்துருக்குறேன். அதில் அறிவுக்கு இல்லாதையே நிறையா பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க. அது எப்படி சம்பாதிச்சாங்கன்னா, அந்த மேலே இருந்தால் நம்ம ஒரு கான்செப்டில் பேசுகிறோம்ல, சூரியன் ராகுக்கேது, அது அவங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால அறிவான ஆளை தேர்ந்தெடுத்து இவங்க ஜெயிச்சிருவாங்க. அறிவுள்ள ஆளுகளை விலக்கி வச்சு அவங்க ஜெயிச்சிருவாங்க. இவருடைய அறிவு ரொம்ப பிரகாசமாக இருக்குது, 70% இருக்கிறதுனால ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அப்போ இவருடைய அறிவு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவருக்கு நல்லது கெட்டது தெரியும், நல்லது கெட்டது கண்டிஷனாக தெரியும். அப்படின்னா இவர் கெட்ட உலகத்துக்கு அடிமையாக மாட்டார். ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு கெட்ட புழக்கத்துக்கெல்லாம் இவங்க அடிமையாக மாட்டாங்க. அறிவு இல்லைங்க பேசுவாங்க கிராமப்புறத்துலலாம், ஏண்டா நீ இந்த மாதிரி செயல்படுறையோ உனக்கு அறிவு இருக்கான்னு எங்கள் கிராமப்பகுதியில் கேட்பாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் மதிக்கெட்டு தெரியலான்னு சொல்லுவாங்க. தன்னுடைய மதி என்றால் சந்திரன் என்று பொருள். அப்போ அமாவாசை அனைத்து அவன் சந்திரன் இல்லாமல் இருப்பாங்க. அந்த அனைத்து அமாவாசை வந்து சங்கன்னு குதிக்கும், அமாவாசத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதனால தான் பழமொழி சொல்லுவாங்க, சந்திரனை ஒப்பிட்டு சொல்லுவாங்க, நீ ஒரு மதி இல்லாதது தெரியாத அப்படிங்க கிராமப்பகுதியில் சொல்லுவாங்க. அப்போ இவருக்கு வந்து அறிவுங்கிறது பலமாக இருக்குது. அப்போ நல்லது கெட்டது இவருக்கு தெரியும், யார் கெட்டவன் யார் நல்லவன் அப்படிங்கிறத ஒரு ஈஸியாக உணர்ந்துக்குவார். அதன் மூலம் இவருடைய வாழ்க்கையில் தீய புழக்கங்களுக்கு இவங்க அறிவு உள்ளவங்க அடிமையாக மாட்டாங்க. அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த அறிவு அப்படிங்கிற ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தொழில் செஞ்சால் கூட அது அறிவுபூர்வமாக செய்வாங்க. எதையுமே அவங்க வித்தியாசமான கோணத்தில் திங்க் பண்ணி அதை அறிவுபூர்வமாக சொல்லுவாங்க. ஒரு மூட நம்பிக்கையை அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி எதையுமே மனசுக்கு வந்து அதான் அந்த ஒருத்தர் சொன்னோன்னு உடனே ஏற்றுக்காத நபர்கள்லாம் அறிவு இல்லைன்னு பேர். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்ங்கிற வார்த்தை இவங்க வாழ்க்கையில் வராது. நல்லா எதையுமே யோசித்து முடிவு பண்ணுவாங்க. அது அந்த அறிவு இல்லாத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் கூட போய் சேர்ந்துட்டு அப்படியே அவங்க கூட சேர்ந்தது தப்பாக போச்சுன்னு மறுபடி தான் யோசிச்சுப்பாங்க. அதனால் இவருக்கு வந்து அறிவுங்கிறது இருக்கிறதுனால இந்த வழிபாடு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இவருக்கு அறிவு இருக்கிறது தேவையில்லை. அப்போ இவருக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை இவர் அமைச்சிக்குவார். ஏன்னா அறிவு உள்ளவர் இவருக்கு எல்லாமே தெரியுங்கிறனால நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு கன்ஃபார்மாக நல்லதாக அமையும். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா பிளானிங், அதாவது திட்டம்னு சொல்லுவோம்.
ஒரு மனிதன் வாழ்க்கையில் திட்டம்னு ஒன்று வேணும். திட்டம் இல்லாதவங்களாம் வந்து நிறைய பேர் எல்லா விஷயங்களும் இருந்தாலும் திட்டம் இல்லாதவங்களாம், அதாவது சுருக்கமாக சொன்னா பிளானிங் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த பிளானிங் இல்லாத என்ன நிலைமைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேமிக்க தெரியாத நபர்களாக இருக்காங்க. பணத்தை வந்து பணம் ஒரு 1000 ரூபா இருந்தால் அந்த 1000 ரூபாயை 1100 ரூபாய் ஆக்கக்கூடிய வழி அவங்களுக்கு தெரியாது. பிளானிங் இல்லாமையே இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன, சேமிக்க தெரியாமல் இருப்பாங்க. நீங்கள் யார் வேணாலும் பார்க்கலாம். இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து 2/12/1972 பிறந்தவருக்கும் சேமிக்க தெரியாதுங்கிறது உண்மை. அப்போ இவர் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தை திட்டத்தை வகுக்காமையே வாழ்ந்துட்டு இருப்பார். கடந்த காலத்தை பற்றி இவர் வரக்கூடிய எதிர்காலத்தை பற்றி, கடந்த காலத்துலேயும் பிரயோஜனம் இல்லாதிருப்பார், எதிர்காலத்தை பற்றி இவர் யோசிக்காமல் இருப்பார். எதிர்காலத்தில் நமக்கு என்ன தேவை, எது செய்யணும் அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. இவர் யாரோ ஒருத்தர் திட்டம் போட்டு கொடுத்தா தான் தெரியும். இதே ஒரு குழந்தை பருவமாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம வாழ்க்கைக்கு நம்ம படித்தா வெற்றி பெறலாங்கிறது கூட தெரியாமல் ஏதோ ஒரு படிப்பு எடுத்துகிட்டு அந்த படிப்பை பொருந்தாத போய் மறுபடியும் இவங்க கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இது நான் நிறையா ஜாதகங்களில் உணர்ந்திருக்கிறேன், கண்கூட பார்த்தும் இருக்கேன். அப்போ இவங்க பிளானிங் இல்லாதனால என்ன பண்ணலாம்னா, இவருக்கு பிளானிங் இல்லை. அப்போது பிளானிங் இல்லாதையா, சுக்கரன் புதன் கேது இந்த 3 கிரகங்களில் இவருடைய ஜாதகத்தில் எது பலமாக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய வழிபாட்டை செய்யலாம். அப்போ இவர் ஒரு மகர லக்னத்தில் பிறந்தவர். நம்ம அப்படியே அந்த பார்த்தோம், இவர் மகர லக்னத்தில் பிறந்தவர். அப்போ இவருக்கு வந்து சுக்கரன் 5/10 கதிபதியாக இருக்கான். அப்போ இவர் சுக்கரனுடைய வழிபாட்டை செய்யும்போது மிக பெரிய வெற்றி அடைவார். அதே மகர லக்னத்துக்கு 9 இடத்துக்கு கதிபதி புதனாக வரார். அப்போது சுக்கரன் வழிபாடு, புதன் அப்படின்னா பெருமாள் வழிபாடு. அப்படின்னா சுருக்கமாக சொல்லப்போனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, சுக்கரன் புதன் அப்படின்னா பெருமாள் வழிபாடும் பண்ணலாம், புதனுடைய வழிபாடு. ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தார்னாலே போதும், இவருக்கு பிளானிங் வந்துடும். அதே மாதிரி புதனுடைய கோயில் திருவன்காடு போயிட்டு வந்தாலும் போதும். அதே மாதிரி சுக்கரன் அப்படிங்கிறது மனைவியை குறிக்காட்டக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இவருடைய மனைவியினுடைய ஆலோசனை கேட்டு செய்கிறது இவருக்கு ரொம்ப ஒரு வெற்றியை தரும். அதே மாதிரி சுக்கரன்னு சொன்னீங்கன்னா, கூட பிறந்த அக்காவுடைய வழி, ஒரு அக்காவை கேட்கலாம். அக்காவை கேட்டிங்கன்னா இவருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. அவங்க சொல்கிற திட்டம், ஒரு இடம் வாங்குறாரு அப்படின்னு வச்சிங்கன்னா இவருடைய மனைவியுடைய ஆலோசனை கேட்டு செய்யலாம். அதே மாதிரி இவர் வந்து தன்னுடைய தாய் மாமனுடைய ஆலோசனையை இவர் கேட்கலாம். அதுக்கடுத்ததாக அவரோட கேது, அவங்களுடைய பாட்டியினுடைய ஆலோசனையை இங்கே கேட்டு செஞ்சால் இவருடைய திட்டம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி சுக்கரனுடைய வழிபாட்டை இவருக்கு செய்யும் பொழுதும் இவருடைய திட்டம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி புதனுடைய பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுதும் இவருடைய திட்டம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி கேது வழிபாட்டை செய்யும் பொழுதும், அதாவது விநாயகர் வழிபாட்டை இவர் செய்யலாம், மிக அற்புதமாக இருக்கும். ஒரு காயில் ஒரு 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 நிகழ்வுக்கு செல்றதுக்கு முன்னாடி விநாயகருடைய வழிபாட்டை செஞ்சால் இவருடைய பிளானிங் சூப்பராக சக்ஸஸ் ஆக போகும்போது ஒரு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு போனான், அல்லது ஒரு பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு போனான், அல்லது சுக்கரன் அதாவது மகாலட்சுமி அம்சமாக இருக்கக்கூடிய அலங்கார தெய்வங்களை இவர் வழிபாடு பண்ணிட்டு போகலாம். இவருக்கு மிக அற்புதமாக வேலை செய்ய அந்த இவர் போடக்கூடிய திட்டங்கள் மிக சக்ஸஸ் ஆகுது. இவருக்கு இல்லாத 2 விஷயம் இல்லை இந்த ஜாதகருக்கு. ஒன்று பணம் இல்லாமல் இருக்குது, அதுக்கடுத்தபடி பிளானிங் இல்லாமல் இருக்குது. அப்போ பணத்துக்கு சுக்கரனையும், அதாவது வந்து பணம் இல்லாத இருக்கிறனால சூரியன் ராகு கேது சொன்னோம். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது பிளானிங் இல்லாத இருக்கிறதுனால இவருக்கு வந்து சுக்கரன் புதன் கேது. அப்போ அங்கேயும் கேது வருது. அது மீண்டும் உங்களுக்கு நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்போ இவருக்கு இங்கேயும் கேது வந்து கொண்டிருக்கிறது. இங்கே பிளானிங்லேயும் இவருக்கு கேது வருகிறது. அப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணாவே போதும். இவருடைய வாழ்க்கையில் பிள்ளையார் பட்டி போயிட்டு வந்தால் போதும், இவருக்கு ரொம்ப சேஞ்ச் அப் ஆகும். பிள்ளையார் பட்டி ஒரு தடவை இவர் போயிட்டு வந்தாவே இவர் வாழ்க்கையில் திருப்பு முனை நடக்கும். பணம் வர்றக்கார முனையும் ப்ளஸ் இவருடைய பிளானிங் சக்ஸஸ் ஆகிறக்கார முனையும். அப்போ இவர் பிள்ளையார் பட்டி போயிட்டு வந்தீங்கன்னாவே இவருக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புலாம் மிக அற்புதமாக கிடைக்கும். இன்னும் ஒரு விஷயத்தை இவர் செய்யலாம், தினசரி வந்து அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம், கொள்ளு வேல்ச்சஞ்சாறு சாப்பிடலாம், கொள்ளை வந்து காலையில் கொள்ளு சாப்பிடலாம்,
அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம். இதெல்லாம் குடித்தாருனாவே இவருக்கு பிளானிங் கிடைக்கிற காரணம் பண்ணியது. இவருடைய வாழ்க்கை மிக பிரவாசமாக இருக்குங்கிறத எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இவருக்கு வந்து பணம் இல்லை, அதுக்கு அடுத்தபடி திட்டம் இல்லை. உழைப்பும் இருக்கிறது, அதிர்ஷ்டம் இருக்கிறது, உணர்ச்சியும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் இவர் ஆட் பண்ணால் போதும் இவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. மற்றும் ஒரு நிகழ்வில், அடுத்த நிகழ்ச்சியில் இதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் தலைவன், ராசி, தோற்றம், யந்திரம், நோய், தொழில், தேதிக்கான புலன், பிரசன்னம், எண்ணங்கள், தசாபுத்தி, வருடம், உணவு, சுலோகம், சக்தியன், பிரபஞ்சம், கிரகம், அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இவருடைய தெய்வம், இவருடைய எண்கள், இவருடைய திசை, இவர் எந்த ஸ்தலத்தை வணங்கலாம், இவருடைய தானியம். இந்த தானியத்தை வச்சு தானியம்னு போட்டிருக்காங்க, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் சொல்கிறேன். தானியம், வஸ்திரம், புஷ்பம், நிறம், தேதி, அதாவது இவர் என்ன தேதியில், தேதி, கிழமை, ரத்தினம், உலோகம், சமத்து, சுவை, இது மாதிரி. அதுக்கடுத்தபடி இவருக்கு மாதம், நறுமணம், தீபா, தூப தீபம், அதிர்ஷ்ட சின்னம், மூலிகை, யந்திரம், இதை பற்றி நான் அடுத்தது இவருக்கு என்ன செஞ்சால் சக்ஸஸ் ஆகுங்கிறது அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இதை பற்றி விவாதம் பண்ண போகிறேன். இதை பற்றி உங்களுக்கு எடுத்துரைக்க போகிறேன். இப்போ இந்த ஆறு விஷயங்களை எடுத்துரைத்த மாதிரி இதை பற்றி அடுத்ததாக அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது இதை பற்றி நான் விளக்கம் தருவேன் என்று கூறி நன்றி கூறி உடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.